ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நடிகராக அறிமுகமான ரஜினிகாந்த் வந்து கடந்த நாற்பத்தெட்டு காலமாக நம்பர் ஒன் நடிகராக சூப்பர் ஸ்டாராக வந்து வளம் வந்துட்டுருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பலரும் அறியாத ஐம்பது சுவாரஸ்யமான விஷயங்களை அவரது பிறந்தநாள் சிறப்பாக வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் சிவாஜி ராவாக தமிழ் சினிமாவில் நுழைந்த இவருக்கு வந்து ரஜினிகாந்தின்னு பெயரிட்டவர் வந்து இயக்குனர் பாலச்சந்தர் தான் அவர் இயக்கிய மேஜர் என்ற திரைப்படத்தில் வரும் என்ற கதாபாத்திரத்தின் பெயரே வந்து வைத்ததாக வந்து பின்னால் அவரே வந்து கூறினார் பாலச்சந்தர் அதன் பிறகு வந்து எத்தனை உயரத்துக்கு சென்றாலுமே வந்து பாலச்சந்திரன் மீது ரஜினி வைத்திருக்கும் மரியாதை வந்து தொழிலளவும் வந்து குறைந்ததே கிடையாது ரஜினிகாந்தினுடைய தாய்மொழி வந்து மராத்தி ரஜினியோட தந்தை ரனோஜி ராவுக்கு கர்நாடகா மாநில போலீஸ் இலாக்காவில் போலீஸ் உத்தியோகம் கிடைத்தனால குடும்பத்தோடு பெங்களூரில் குடியேறினாங்க அதனால தான் பள்ளி மற்றும் தன் இளமை கால பருவங்கள் அனைத்துமே வந்து பெங்களூர்லேயே வந்து கழித்தார் ரஜினிகாந்த் இவருடைய தாய்மொழி மராத்தியாக இருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு மராத்தி படத்துலேயுமே கூட ரஜினிகாந்த் நடித்ததே கிடையாது அவருடைய பதினாறாவது வயதில் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் சேருவதற்கு முன்பு வரைக்கும் ரஜினிகாந்த் ஒரு முரட்டு காலியாக தான் இருந்து வந்தாராம் மன்னன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் கவுண்டமணி எப்படி வந்து படம் பார்க்க டிக்கெட் வாங்குவதுக்கு வரிசையில் இணைக்காமல் மற்றவர்களோட தோளில் ஏறி சென்று வாங்குவாங்களோ அதே போல் தான் சிறு வயதிலுமே வந்து தாவி சென்று டிக்கெட்டை வாங்குவாரான் ரஜினிகாந்த் சென்னையில் திரைப்படக் கல்லூரியில் சேருவதற்கு முன்பு வந்து பெங்களூரில் பஸ் கண்டக்டராக பணியாற்றியவர் தான் ரஜினிகாந்த் இவர் வந்து சிவாஜி நகர்லேருந்து சாம்ராஜ்பேட்டை ரூட்டுக்கு செல்லும் பேருந்தில் நூற்றி முப்பத்தி நாலாம் நம்பர் பஸ்ஸில் தான் வந்து கண்டெக்டராக இவர் வேலை பார்த்தார் அப்போயே வந்து ரஜினி டிப்டாப்பாக உடை அணிந்து பலரையுமே வந்து கவரும்படியாக உடை அணிவாரம் அதே போல தான் வந்து ரசிகும்படி பயணிகளுக்கு வந்து ஸ்டைலாக வந்து டிக்கெட்டை வந்து கிழித்து கொடுப்பாராம் பேருந்தில் எவ்வளோ கூட்டல் நெரிசல் இருந்தாலுமே வந்து மின்னல் வேகத்தில் எல்லோருக்குமே வந்து டிக்கெட்டை கொடுப்பது அப்போதே வந்து ஸ்டைலை வந்து காட்டியிருக்கார் ரஜினிகாந்த் பேருந்தில் நடத்துனராக இருந்த ரஜினிகாந்த் வந்து நடிப்பின் மீது ஆசை அதிகமாக இருந்ததுனால நடிப்போட ஆசை வந்து தொடர்ந்து துரத்தி கொண்டே இருந்ததுனால தனது நடிப்புகளின் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக வந்து கன்னடத்தில் பல்வேறு நாடக நிகழ்ச்சிகள் வந்து ரஜினிகாந்த் நடித்திருக்கார் இதில் பிரபல கன்னட நடிகர் கிரிஷ் கர்நாட் ந நடத்திய ஏராளமான நாடகங்களில் வந்து ரஜினி என்றது குறிப்பிடத்தக்கது சினிமா இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து நடிப்பை கற்றுக்கொள்கிறதுக்கு அந்த நாளில் ரஜினிக்கு வந்து போதிய பண வசதியும் இல்லை அதன் குடையை வந்து வறுமையும் வந்து வாட்டியதுனால் வந்து நடிப்புக்கு முழுக்கப்பட அவர் திட்டமிட்டு இருந்தாராம் இந்த தருணத்தில் தான் ரஜினிக்கு பக்க பாலகமாக இருந்து சென்னைக்கு திரைப்பட கல்லூரி அவரை சேர்த்து உதவியும் செய்தாராம் அவரது நெருங்கிய நண்பர் ராஜ் பகதூர் இன்று உலக அரங்கலை எத்தனையோ பிரபலங்களில் ரஜினியை பார்க்க காத்திருந்தாலுமே வந்து ரஜினியை நினைத்த நொடியில் பார்க்க உரிமை கொண்ட ஒரே நபர்னால் அவருடைய நண்பரான ராஜ் பகதூர் மட்டுமே தானோ சென்னையில் மிட்லண்ட் தேட்டரில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நாகேஷ் நடித்த எதிர் நீச்சல் படத்தை பார்த்து பிரமித்து போயிருந்தார் ரஜினிகாந்த் இந்த தருணத்தில் தான் திரைப்படக் கல்லூரிக்கு மாணவர்களோட கலந்துரையாட பாலச்சந்தர் வருகிறான்ற செய்தியை கேட்டு ரஜினி மேலும் வந்து திக்குமுக்காட செய்ததான் மிகுந்த ஆவலோட பாலச்சந்தரை சந்தித்த ரஜினிகாந்த் வந்து தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அவரிடம் கேட்ட கேள்வி என்னென்னா ஒரு நடிகரிடம் நடிப்பை தவிர வேறு எதை நீங்கள் எதிர்பார்க்குறீர்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அதற்கு நடிகன் வந்து வெளியே நடிக்கக்கூடாதுன்னு வந்து சிரித்து கொண்டே பாலச்சந்தர் பதில் சொன்னாரான் அந்த பதிலை தான் இப்போதுமே வந்து பின்பற்றிட்டு வருகிறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது வரைக்கும் பலாயிரம் வசனங்களை வந்து பக்கம் பக்கமாக பேசிய ரஜினிகாந்த் வந்து முதல் முதல்ல பேசிய வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைரவி வீடு இது நான் பைரவியோட புருஷன் இதுதான் வந்து ரஜினிகாந்த் பேசிய முதல் முதல் வசனம் இந்த வசனம் வந்து அபூர ராகங்கள் திரைப்படத்தில் வரும் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு பெரிய பங்களாவோட ஒரு பெரிய கதவை வந்து திறந்து கொண்டு தாடி மீசையோட உள்ளே நுழைந்து ரஜினிகாந்த் வந்து மாடியில் இருக்கும் கமலஹாசனை பார்த்து கேட்கும் அந்த கேள்வி தான் அந்த திரைப்படத்துக்கு மட்டுமல்ல ரஜினிகாந்தோட வாழ்க்கைக்குமே வந்து தமிழ் சினிமாவுக்குமே வந்து முக்கியமான திருப்பமுனையாக முனையாக அமைந்தது முதல் படத்தில் வெற்றி பெற்றாலுமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து யார் இந்த ரஜினிகாந்த் புது மாதிரியாக நடிக்கிறாருன்னு வந்து ரசிகர்கள் வந்து கேட்கவும் தொடங்கினாங்களாம் அப்படி கேட்க தொடங்கிய படம் வந்து மூன்று முடிச்சு இந்த மூன்று முடிச்ச படத்தில் வந்து சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு வாய்க்கு கொண்டு வரும் ஸ்டைலை வந்து இந்த படத்தில் தான் ரஜினிகாந்த் வந்து அறிமுகம் செய்தாரோ எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினி நினைத்த முதல் திரைப்படமான புவனா ஒரு கேள்விக்குறியை வந்து ரஜினிக்கு நல்ல பேர் பெற்று தந்தது அது வரைக்கும் நல்லவராகவே நடித்து வந்த சிவகுமார் வந்து கெட்டவராகவும் கெட்டவராகவே நடித்து வந்த ரஜினிகாந்த் வந்து நல்லவராகவும் இந்த படத்தில் நடித்திருந்தாங்க அதுவரை சிறந்த வில்லனாகவும் ஸ்டைல் மன்னனாகவும் மட்டுமே அறியப்பட்ட ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து எல்லா பாத்திரங்களுமே வந்து ஏற்று நடிக்கக்கூடியவர் என்பதை வந்து எடுத்துக்காட்டிய படம் வந்து புவனா ஒரு கேள்விக்குறி விஜயகுமார் லதா ஜோடியாக நடித்த ஆயிரம் ஜென்மங்கள் திரைப்படம் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து இன்னொரு வகையில் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது ரஜினிகாந்துக்கு ஏன்னா ரஜினிகாந்த் நடித்த முதல் கலர் திரைப்படம் வந்து ஆயிரம் ஜென்மங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து லதாவோட அண்ணனாக வந்து ரஜினிகாந்த் வந்து நடித்திருப்பார் விஜயகுமார் வந்து ஈரவாக நடித்திருந்தாலும் இந்த படத்தில் ரஜினிக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வந்து ரஜினிகாந்துக்கு மறக்க முடியாத வருடம்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த வருடத்தில் மட்டுமே வந்து ரஜினிகாந்த் நடித்த இருபது திரைப்படங்கள் வந்து வெளியானது காலையில் விமானம் மூலம் பெங்களூருக்கு சென்று படத்தில் நடித்துட்டு மாலையில் சென்னைக்கு திரும்பி மற்றொரு திரைப்படத்தில் நடித்துட்டு மீண்டும் அடுத்த விமானத்தில் மும்பைக்கு சென்று இரவு பகல் பாராமல் ஓய்வில்லாமல் நடித்தவர் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் மட்டும் வந்து இருபது படங்கள் இவருடைய திரைப்படங்கள் வந்து வெளிவந்தது வந்து குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வில்லனாக குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்து வந்த ரஜினி முதல் முதல்ல தனி கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வந்து பைரவி கலைஞானம் கதை எழுதி தயாரித்த இந்த திரைப்படம் வந்து ரஜினிகாந்த் என்ற ஒரு கதாநாயகனை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது வில்லனை எதிர்த்து ரஜினி முதல் முறையாக வந்து திரையில் குறை கொடுத்த படமும் வந்து பைரவி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க விருப்பம் இல்லாமல் கலைஞானத்திடம் வந்து ஏதோ சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்கிக்கலாம்னு நினச்சி வந்து வழக்கமாக வாங்குற சம்பளத்தை விட இருந்து அதிகமான தொகையை வந்து சம்பளமாக கேட்டிருந்தார் கலைஞானமும் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து அவருடைய மனைவியோட தாலியை வந்து அடமானம் வைத்து அந்த படத்தை வந்து கொடுத்துருப்பார் பின்னால் அதை கேட்டு நெகிழ்ந்து போயும் இருந்தார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தை எடுக்க வந்து பலருமே வந்து உதவாத நிலையில் இந்த படம் எடுக்க வேணாம்னு சொல்லிய நிலையில் கலைஞானம் மட்டும்தான் ரஜினி மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை வந்து கதை எழுதி அவரே வந்து தயாரித்திருந்தார் அப்பொழுதே வந்து ரஜினியை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் கலைஞானம் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் என்ற படத்தை வந்து தமிழக மக்களுக்கும் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் வந்து அப்போதைய விநியோகஸ்தராக இருந்த கலைப்புலி எஸ் தானு தான் பைரவி படத்தில் வந்து சென்னை நகர விநியோகஸ்த உரிமையை வந்து பெற்றார் கலைப்புலி எஸ் தானு அப்போது வந்து அண்ணா சாலையில் பைரவி படம் திரையிடப்பட்ட பிளாசா தேட்டரில் வந்து ரஜினியோட முப்பத்தி ஐந்து அடி உயர கட் அவுட்டை வந்து வைத்தார் அப்போதே வந்து தேட்டர் உயரத்துக்கு மேலே வந்து அந்த கட் அவுட்டை வைத்து அனைவருமே வந்து பிரமிக்க வைத்து அசத்தினார் அது மட்டும் இல்லாமல் மூணு விதமான போஸ்டர்களை அச்சடித்து சென்னை நகரம் முழுவதுமே வந்து ஓட்டினார் அந்த போஸ்டரில் தான் அதுவரை சைல் மன்னன்னு அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்து அழைக்கவும் ஆரம்பித்தாங்க அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்த போது வந்து அம்மா நீ சுமந்த பிள்ளை என்ற பாடல் காட்சியில் தான் நிஜமாகவே வந்து தன் அம்மாவை நினைத்து அழுது விட்டதாக வந்து குறிப்பிட்டிருக்கார் தன்னுடைய ஒன்பது வயதில் வந்து அம்மாவை விழுந்த ரஜினிகாந்த் வந்து அதன் பிறகு அம்மாவாக இருந்து அன்பு காட்டி அவரது அண்ணனுடைய மனைவி தான் ரஜினி வந்து பல மேடைகளிலையுமே வந்து உருக்கமாக தெரிவித்திருப்பார் பதினாறு வயது நுழைய திரைப்படத்திற்காக பாரதி ராஜா ரஜினிகாந்தை அணுகிய போது வந்து ரஜினிகாந்த் வந்து சம்பளமாக ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டிருந்தார் இந்த படம் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்படும் படம்ன்றதுனால வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளமாக பேசி அவரை நடிக்க சம்மதிக்கும் வைத்தாங்களாம் பாரதி ராஜா அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த கமலுக்கு வந்து சம்பளமாக முப்பதாயிரம் ரூபாயும் ஸ்ரீதேவிக்கு சம்பளமாக வந்து ஐந்தாயிரம் ரூபாயுமே கொடுத்துருந்தாங்களாம் பதினாறு வயது நேர படத்தில் படப்பிடிப்பு சமயத்தில் ஸ்ரீதேவியோட தாயார வந்து தனது எதிர்காலம் குறித்து பேசிய ரஜினி வந்து ஒரு நாள் நானும் கமல் போலவே வந்து முப்பதாயிரம் சம்பாதிப்பேனா ஒன்று தயங்கபடியே கேட்டிருந்தான் ஆனால் தனது விடாமுயற்சினால இன்றைக்கு ஆசியாவிலே அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகராக ரஜினி உருவாறி இருக்கார் மூன்று முடிச்ச திரைப்படத்தில் மன வினைகள் யாரோடனோ மாயவனின் விதிவலைகள் பாடலில் தான் ரஜினி முதல் முதல்ல வாய் அசைத்து முதல் திரை இசை பாடல் ரஜினியோட முதல் திரைப்படமான அபூர்வ ராக திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்த எம்எஸ்வி விஸ்வநாதன் அவர்கள்தான் ரஜினியோட முதல் வாயாசவிற்கும் இசைக்கும் குரல் கொடுத்திருந்தார் பின்னாளில் ரஜினி எம்எஸ்வி இணைந்து மறக்க முடியாத பல வெற்றி பாடல்களும் கொடுத்துருக்காங்க சிகரெட்டை தூக்கி போட்டு உதட்டில் பிடிக்கும் ரஜினியோட ஸ்டைலு வந்து ரொம்பவே வந்து பிரபலமானது நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்தில் அவர் ஸ்டைலை பார்த்து பூர்ணம் விஸ்வநாதன் வந்து தொடர்ந்து இப்படி பத்து முறை வந்து சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்க முடியுமா அதில் நீ ஜெயிதா ஒரு காரை வந்து பரிசளிக்கிறேன் என்று சவாலும் விட்டுருப்பார் எட்டு முறை வாயிலை தூக்கி போட்டு பிடித்த ரஜினிகாந்த் வந்து இறுதியில் விலகையும் விடுவார் இது கதைக்காகவே செய்ததாகவும் ஆனால் நிஜத்தில் தான் தயாரினும் வந்து பின் நாளில் பத்திரிக்கையாளர்களுக்கு தெரிவித்திருந்திருப்பார் ரஜினிகாந்த் தொடக்கம் முதலே வந்து இடைவிடாது நடித்து வந்த ரஜினி வந்து நான்கே ஆண்டுகளில் ஐம்பதாவது படம்னு மயில் வந்து தொட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான டைகர் என்ற திரைப்படம்தான் ரஜினியோட ஐம்பதாவது திரைப்படமாக வெளியானது இந்த திரைப்படத்தில் ஆந்திரா சூப்பர் ஸ்டாரும் மறைந்த ஆந்திரா முன்னாள் முதல்வருமான என் டி ராமாராவோட இணைந்து ரஜினிகாந்த் நடித்த ஒரே படமும் இதுதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து ரஜினியோட கேரியர்லேயே வந்து மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது அந்த வருடத்தில் மட்டுமே வந்து ரஜினி ஈரோவாக நடித்த ஏழு படங்கள் வந்து தமிழில் வெளியாகி அனைத்துமே வந்து வெற்றி கொடியும் நாட்டியது குறிப்பாக பில்லா முரட்டுக்கலை படங்களில் வந்து பிரம்மாண்ட வெற்றி வந்து ரஜினிக்கு தேடி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையுமே வந்து பெற்று தந்தது இந்த திரைப்படங்கள் அது வரைக்கும் போஸ்டர்களில் மட்டுமே வந்து இடம்பெற்றிருந்த சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழி வந்து அதே ஆண்டில் வெளியான நான் போட்ட சவால் படத்தின் மூலமாக வந்து முதல் முறையாக திரையிலுமே வந்து இடம் பிடித்தது தென்னிந்தியாவில் ஓடும் ரயிலில் டூப் இல்லாமல் சண்டை காட்சியில் நடித்த முதல் நடிகர் வந்து ரஜினிகாந்த் தானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் முரட்டுக்காலை திரைப்படத்தில் வந்த இந்த கிளைமேக்ஸு காட்சியில் ரயிலில் சண்டை காட்சி இடம்பெற்றிருக்கும் இந்த சண்டை காட்சிகளில் வந்து டூப் இல்லாமல் நடித்திருந்தாராம் ரஜினிகாந்த் இந்த காட்சி வந்து இந்திய அளவில் அப்போதே வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டதாம் நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் இன்னுமே வந்து இந்த காட்சியை பார்த்தா மெய்சில் இருக்க வைக்கும் இந்தியாவிலே வந்து எந்த ஒரு நடிகரோட பெயருமே வந்து தலைப்பாக வைத்து அதில் அவரே வந்து ஈரோவாக நடித்து படமும் வந்து தயாரிக்கப்பட்டதும் கிடையாது இந்த பெருமை வந்து ரஜினிக்கு மட்டுமே வந்து கிடைத்தது ரஜினிகாந்த் கௌரவ தோட்டத்தில் நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் தான் இந்த திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை தவிர அக்னி சாட்சி நட்சத்திரம் நன்றி மீண்டும் வருக மனதில் உறுதி வேண்டும் யார் இது போன்ற திரைப்படங்கள வந்து நடிகர் ரஜினிகாந்தாகவே நடித்திருப்பார் அதாவது வந்து என்ற பெயர்லேயே வந்து இந்த படத்தில் நடித்திருப்பார் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அகண்ட திரை எனப்படும் சவண்ட்டி எம்எம் திரையில் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தி வரும் ரஜினிகாந்தானான் ஒரு வகையில் அவர் தயாரித்த முதல் திரைப்படமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ரஜினி ப்ளஸ்டோன்ற ஆங்கில படத்தில் வந்து நடித்திருந்தார் பாலிவுட் நடிகர்களுக்கு கூட கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு வந்து ரஜினியை தேடி வந்தது இதற்கு காரணம் வந்து அவருடைய ஸ்டைலுக்காகவும் லுக்குக்காகவும் தான் இந்த படத்தில் அவர் பேசிய மணி மணி மணின்ற வசனம் வந்து அஜித் தான் நடித்த மங்காத்தா படத்தில் வந்து கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் வந்து பேசியிருப்பது வந்து பலருக்குமே வந்து தெரியாத விஷயம் கே பாலச்சந்திரன் தான் தன்னுடைய வழிகாட்டின்னு வந்து அடிக்கடி ரஜினி வந்து சொல்வதும் உண்டு அப்படி இருந்தும் அவரது சினிமா வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்தது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் தான் ரஜினிகாந்த் வந்து அதிகமாக நடித்தது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் தான் குறுகிய காலகட்டத்துக்குள்ள ரஜினிகாந்தோட இருபத்தைந்து திரைப்படங்களை வந்து இயக்கிய சாதனைக்குரியவர் வந்து எஸ்பி முத்துராவன் இதில் பெரும்பாலான படங்கள் வந்து வெள்ளி விழா கண்ட படங்கள்ன்றது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் நடித்த முதல் இந்தி திரைப்படம் வந்து அந்தா கானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படம் வந்து மெகாயிட் படமாகவும் அமைந்தது கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வாரங்கள் வந்து இந்த திரைப்படம் ஓடிச்சு தொடர்ந்து மேலும் பல இந்தி படங்களில் வந்து ரஜினிகாந்த் நடித்தும் இருந்தார் இது வரைக்கும் அவர் வந்து நடித்த இந்தி படங்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தி நாலு இதில் அனைத்துமே வந்து வெற்றி படங்கள்ன்றது குறிப்பிடத்தக்கது காங்குவா ஐம்பது வாரமும் மேரி அதாலாத் சாலாபாஸ் ஹம் பூல்பனே அங்காரே ஆகிய திரைப்படங்கள் வந்து இருபத்தைந்து வாரமும் மற்ற படங்கள் வந்து பெரும்பாலானுமாக நூறு நாட்களுக்கு மேலும் வந்து ஓடி சாதனையும் படைத்திருக்கு இந்திய திரையுலக ஜாமானங்களாக இருக்கும் அமிதாப் பச்சனோடு சேர்ந்து ரஜினி கமல் மூன்று பேருமே இணைந்து நடித்திருக்க ஒரே ஒரு திரைப்படம் வந்து இந்தி படம்தான் அந்த படத்தோட பெயர் வந்து கிராஃப்தார் இதில் வந்து அமிதாப் பச்சனுக்கு வந்து கமலும் சகோதரனாக நடிக்க ரஜினிகாந்த் வந்து இன்ஸ்பெக்டராக வந்து ஒரு கௌரவ வேடத்தில் நினைத்திருப்பார் ஒரு கையில் சிகரெட்டை தூக்கி போட்டு இன்னொரு கையில் துப்பாக்கியால் அதை சுட்டு வாயில் போட்டு சிகரெட் பிடிக்கும் காட்சி வந்து இன்றைக்குமே வந்து ரசிகர் மத்தியில் பிரபலமான காட்சி தாம் பிஸியான நடிகராக வளம் வந்து கொண்டிருந்த போது வந்து தன்னை பேட்டி எடுக்க வந்த லதான்ற பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் வந்து ரஜினிகாந்த் திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேள்வி கேட்ட லதாவிடம் வந்து உங்களை மாதிரி பெண் கிடைத்தால் உடனே வந்து திருமணம் செய்து தடால் தடாலடியாக பதில் கூறியவர் ரஜினிகாந்த் இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக யானை முயல் குரங்கு இது போன்ற விலங்குகளோட கார்ட்டூன் படங்களோட அனிமேஷன் காட்சியில் நடித்தவர் ரஜினிகாந்த் ஏவிஎம் தயாரித்த ராஜா சின்ன ரோஜா படத்துக்காக வந்து மிகுந்த பொருசொலில் தயாரான இந்த அனிமேஷன் பாடலில் வந்து அன்றைய ரசிகளிடம் பெரும் வரவேற்பையும் பெற்றது தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு படத்தோட பாடல்கள் அடங்கிய கேசட்டுகள் வந்து விற்பனை ஆனதில் சாதனை படைத்ததும் ரஜினிகாந்தோட படத்துக்காக மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இளையராஜா இசையில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த ராஜாதி ராஜா திரைப்படத்தோடைய பாடல் கேசட்டுகள் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கேசட்டுகள் வந்து விற்பனை ஆகி அந்த நாளில் வந்து சாதனையும் படைத்தது ரஜினியை சிரஞ்சீவியும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வாய்ப்பு தேடும் காலத்தில் இருந்தே வந்து நல்ல நண்பர்கள் இருவருமே இணைந்து வந்து இராணுவ வீரன் மாப்பிள்ளை தெலுங்குல படமான வந்து காளினு வந்து மூணு படத்தில் வந்து நடித்திருக்காங்க காளி திரைப்படம் வந்து ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கில் தயாரானது இதில் ரெண்டு மொழிகளிலுமே வந்து ரஜினியே வந்து ஈரோவாக நடித்திருப்பார் தமிழில் வந்து ரஜினிக்கு நண்பராக வந்து விஜயகுமார் தெலுங்குல சிரஞ்சீவி வந்து நண்பராக ரஜினிக்கு நண்பராக வந்து நடித்திருப்பார் மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஒரே ஒரு திரைப்படம்னால் அது தளபதி திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து மம்மட்டியோடு சேர்ந்து நடித்திருப்பார் இந்த திரைப்படம் வந்து ரஜினிகாந்தோடைய திரையுலக பயணத்தில் வந்து ஒரு முக்கியமான மைல்கல்லே வந்து சொல்லணும் மலையாள சூப்பர் ஸ்டார்னா மம்முட்டியும் தமிழ் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் நடித்த இந்த திரைப்படம் வந்து ரஜினி ரசிகர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் படங்களில் இந்த படமும் ஒன்று இதுவரைக்கும் ரஜினிகாந்த் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து நடித்திருந்தாலும் ரஜினி நடித்ததில் அவருக்கே மிகவும் பிடித்த படங்களில் உண்டு தான் ராகவேந்திரா ரஜினியோட நடிப்பில் நூறாவது படமாக வந்து இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்தை பார்த்துவிட்டு அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் வந்து மனமாற ரஜினியை வந்து பாராட்டியதோடு வந்து மறுநாளே மதுரையில் இருந்து தொலைபேசி மூலமாக வந்து உத்தரவு போட்டு படத்துக்கு வந்து வரி விளக்கமே வந்து தந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த யஜமான் திரைப்படம் வந்து சிங்கப்பூர் மலேசியா நாடுகளில் வந்து தினசரி காட்சிகளாக வந்து தொடர்ச்சியாக வந்து பத்து வாரங்களுக்கு மேல் வந்து ஓடியது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வாரத்துக்கு ஓரிரு நாட்கள்னு திரையிடப்பட்ட திரைப்படங்கள் வந்து இந்த ரஜினிகாந்த் நடித்த யஜமான் திரைப்படம் மட்டும்தான் வந்து தினசரி காட்சியாக ஓடியதுன்றது குறிப்பிடத்தக்கது தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ரெட் கார்டு போடப்பட்டது இந்த ரெட் கார்டு போடப்பட்டதுமே வந்து திரையுலகில் பெரும் பரபரப்பாகவுமே வந்து பேசப்பட்டது ரஜினி நடித்த படங்களை வாங்கக்கூடாதுன்னு விநியோகஸ்தர்கள் சங்கம் வந்து தடையுமே வந்து போடப்பட்டது இருந்த போதிலும் வந்து அதை மீறி என்ற படம் வந்து வெளிவந்த மாபெரும் வெற்றியுமே வந்து பெற்றுத்தந்தது ரஜினியோட திரை உலக பயணத்தையே வந்து புரட்டி போட்ட திரைப்படமும் சொல்லணும்னா குறிப்பாக திருப்பமுனையாக அமைந்த திரைப்படம்னு சொல்லணும்னா வந்து அந்த திரைப்படம் வந்து பாட்ஷா தான் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் பாட்ஷா திரைப்படம் வந்து ரஜினிகாந்துடைய வெற்றிக்கு மகுனும் சூட்டியவும் நானே வந்து மீண்டும் நடித்தாலும் இன்னொரு பாட்ஷாவை வந்து உருவாக்குவது சிரமம்னு வந்து ரஜினியை வந்து சொல்லும் அளவுக்கு வந்து இந்த பாட்ஷா படம் வந்து அவருக்கு ஒரு மைல்கல் படமாக அமைந்தது ரஜினிகாந்த் நடித்த மொத்த திரைப்படத்தில் தான் வந்து முதல் முதல்ல அரசியல் பஞ்சு வசனங்களை வந்து பேசியிருப்பார் அந்த வசனம் என்னென்னா வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வருவேன்றது தான் இது போன்ற அரசியல் வசனங்களை இந்த திரைப்படத்தில் தான் இடம்பெற்றது தமிழ்நாட்டில் வெளியாகி மூணு ஆண்டுக்கு பிறகு வந்து ஜப்பானில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது ஜப்பான் மொழி சப்டைட்டிலோட டான்சிங் மகாராஜான்ற பெயரில் வந்து ரிலீஸ் ஆகி இருபத்தி மூணு வாரங்கள் ஓடி வரலாறும் படைத்தது வெளிநாட்டில் இவ்வளோ அதிக நாட்கள் ஓடிய தமிழ் படம்னால் அது இந்த திரைப்படம் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆரோடு சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்கலனாலுமே வந்து நடிகர் திலகம் சிவாஜியோடு சேர்ந்து ஆறு திரைப்படங்களில் நடித்திருக்கார் ஜஸ்டிட் கோபிநாத் நான் வாழ வைப்பேன் நட்சத்திரம் படிக்காதவன் உருவங்கள் மாறலாம் விடுதலை படையப்பா போல ஆறு திரைப்படங்களில் வந்து சிவாஜியோடு இணைந்து ரஜினிகாந்த் நடித்திருக்கார் சிவாஜியினுடைய கலை வாரிசுகளாக கமல் போற்றப்பட்டாலுமே வந்து ரஜினி மீது அதீத அளவு அன்பையும் கொண்டிருந்தார் சிவாஜி படையப்பா திரைப்படத்தை பார்த்து அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி முகமாக வந்து ரஜினியை பார்த்து படையப்பா அனைத்து சாதனைகளையும் உடையப்பான்னு வந்து வாழ்த்தியும் இருக்கார் ரஜினியை வைத்து படம் எடுக்க வேண்டும்னு பல ப்ரொடியூசர்களும் தயாரிப்பாளர்களுமே வந்து ஆசை கொண்டு இருப்பாங்க ஆனால் ரஜினிக்கே வந்து ஒரு ஆசை இருக்கும் அது என்னென்னா வந்து கலைஞர் கருணாநிதி கதை வசனத்தில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டும்ன்ற ஆசை தானோ இறுதி வரைக்கும் அந்த ஆசை மட்டுமே வந்து ரஜினிகாந்துக்கு நிறைவேறாமலே போய்விட்டதாம் படையப்பா வெளியாகி மூன்று வருட இடைவெளிக்கு பிறகு வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு வெளிவந்த திரைப்படம் தான் வந்து பாபா திரைப்படம் ஆனால் இந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வணிக ரீதியாக வந்து லாபத்தை வந்து பெற்றுத்தரவில்லை இதனால நஷ்டமடைந்த விநியோகஸ்தர்களுக்கு கோடி கணக்கில் வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுத்தார் இது வந்து நஷ்டத்துக்கு பொறுப்பு ஏற்று பணத்தை வந்து திருப்பி தந்தவர்கள் வந்து இதற்கு முன்போ இதற்கு பின்போ வந்து எவருமே கிடையாது ரஜினிகாந்தை இப்போதுமே வந்து நன்றியோடு நினைத்து பார்ப்பவர் வந்து வைகை புயல் வடிவேல் அவர் மட்டும் சான்ஸ் கொடுக்கலனா என் வளர்ச்சியை வந்து இருக்கும்னு வந்து சொல்லியிருப்பார் வழியுன்ற திரைப்படத்தில் என்ன அவர் நடிக்க வைத்த தான் வந்து திரையுலகோட பார்வையின் மீது வந்து திரும்பி தினமே வந்து வடிவேலு சொல்லியிருப்பார் அதே போல் சந்திரமுகி இசை வெளியீட்டு விழாவில் வந்து வடிவேலு தான் இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம்னு வந்து கூறி மகிழ்ந்திருப்பார் ரஜினியுமே கூட சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டதில் அதில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து ரஜினி சிங்கப்பூர் செல்ல இருக்கார்ன்ற செய்தி வந்து நாடகம் பரவியது அவரை வந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையிலிருந்து இருந்து அழைத்து சென்றபோது ஏராளமான ரசிகர்களுக்கு கூடி கண்ணீரும் விட்டனர் ரசிகர்களுடைய அன்பால் நிகழ்ந்து போன ரஜினி வந்து நான் வெறும் நடிகன் காசை வாங்கிட்டு நடிக்கிறேன் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க இந்த அன்புக்கு நான் எதை திருப்பி கொடுக்க முடியும் எதை திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஆடியோவில் பேசி ஆடியோ பதிவு மூலமாக வந்து பேசியும் இருப்பார் இது அவருடைய ரசிகர்களை மேலுமே வந்து உருக வைத்தது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வந்து சிங்கப்பூரில் தங்கி ரஜினி சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அந்த சமயத்தில் தமிழகம் முழுவதும் பல ஊர்களில் அவர் நலம் குணமடைய வேண்டி அவருடைய ரசிகர்கள் வந்து சிறப்பு வழிபாடுகளிலையுமே வந்து ஈடுபட்டாங்க தீச்சட்டி இயந்திரதும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுறதும் கடன் செலுத்துறதும் இது போல் வந்து பலருமே வந்து வழிபாடும் செய்து வந்தார்கள் சிங்கப்பூரில் சிகிச்சை முடித்து குணமடைந்து ரஜினி சென்னைக்கு திரும்பி வரும்போது ஏராளமான ரசிகர்கள் வந்து விமான நிலையத்துக்கே வந்து அவரை வந்து வரவேற்றார்கள் தமிழக அரசுடைய கலை மாமணி விருதையும் ஆந்திர அரசனுடைய நந்தி விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்தவர் தான் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசனுக்கு பிறகு நாட்டின் உரிய மூன்றாவது விருதான பத்மூஷன் விருதையுமே வந்து பெற்ற முதல் தமிழ் நடிகர் வந்து ரஜினிகாந்த் தான் அதே போல் இவரது கலை சேவையை பாராட்டி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவருக்கு நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருதையுமே வந்து வழங்கி கௌரவப்படுத்தினாங்க மத்திய அரசு பத்திரிகை மற்றும் மக்கள் இருந்து எப்போதுமே வந்து இருக்கும் ரஜினிகாந்த் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சமூக வலைதளமான ட்விட்டரில் வந்து இணைந்தார் ட்விட்டரில் இணைந்த முதல் நாள்லேயே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து இவரை பின்தொடரவும் ஆரம்பித்தாங்க ஒரு இந்திய நடிகர் வந்து ட்விட்டரில் இணைந்த முதல் நாளிலே வந்து இவ்வளோ பேர் வந்து பின்தொடர்வது இதுவே வந்து முதல் முறை தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி அளவுக்கு வசூல் சாதனை செய்த நடிகர்கள் தற்போது வரைக்கும் வேறு யாருமே கிடையாது ஆரம்பத்தில் வந்து முப்பது கோடியில் தொடங்கி பிறகு ஐம்பது கோடி தொட்டு அதை தொடர்ந்து சிவாஜி படத்தின் மூலிமா வந்து நூறு கோடி வசூலியுமே வந்து கொடுத்தார் ரஜினி தற்போது வரைக்கும் சிவாஜி இந்திரன் லிங்கா கபாலி காளா டூ பாயிண்ட் ஓ பேட்டை இது போல் ஆறு முறை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நூறு கோடி வசூலை வந்து வசூலித்தும் இருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பரிசோதனை முயற்சியில் தான் வந்து ரஜினி நடித்த படம் எந்திரன் இது தன்னை ஒரு ஆட்டோக்காரராகவும் மெக்கானிக்காகவும் பார்த்த வந்த ரசிகர்கள் வந்து எப்படி ஒரு சயின்டிஸ்டாகவும் ரோபோகவும் தன்னை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு ரஜினிக்கே வந்து தயக்கமும் இருந்தது ஆனால் அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பல வசூல் சாதனைகளை வந்து எந்திரன் படம் நிகழ்த்தியும் காட்டிருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து மாபெரும் பொருள் தயாரான இந்த படம் வந்து வசூல்லையுமே வந்து பல சாதனைகளையுமே வந்து புரிந்தது மாபெரும் பொருள் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் இப்படியெல்லாம் வந்து வசூல் செய்ய முடியுமான வந்து ஆச்சரியப்படவும் வைத்தது அந்த அளவுக்கு வந்து உலகம் முழுக்கமே வந்து இந்த தமிழ் படம் வந்து வசூல் சாதனை புரிந்தது இடையில் லிங்கா கோச்சலின் படங்கள் வந்து அடைந்த போது வந்து வழக்கம்போல ரஜினி இனி அவ்வளோதான்ன்ற பேச்சு எழவும் தொடங்கிது அதன் பிறகு தான் வந்து இளம் இயக்குநருக்கு அவருடைய படத்தை இயக்க வாய்ப்பு கொடுத்தார் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் படமாகவும் அமைந்தது அந்த படத்தை இயக்கர் வந்து ப ரஞ்சித் தான் ப ரஞ்சித் தான் வந்து கபாலி திரைப்படம் மூலமாக ரஜினியை வந்து வேறொரு கோணத்தில் வந்து காட்டியிருப்பார் இந்த திரைப்படத்தில் ரஜினியை இந்த திரைப்படத்தில் பேசிய வசனங்கள் அனைத்துமே வந்து ரசிகர்களை மிகவும் வந்து கவர்ந்தது அதை அடுத்து தான் வந்து பா ரஞ்சித்தை அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் நெல்சன்னு தற்போது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வரை அடுத்த தலைமுறை இயக்குனர்களோட படங்களை தொடர்ந்து நடித்துட்டு வர்றாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு நடிக்க வந்த ரஜினி வந்து தற்போது வரைக்கும் கருப்பு வெள்ளை டிஜிட்டல் கலர் அனிமேஷன் த்ரீடின்னு நான்கு வெவ்வேறு தொழில்நுட்பத்தில் நடித்திருக்கார் இது இந்திய அளவில் வந்து வேற எந்த நடிகருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நடிகராக அறிமுகமான ரஜினிகாந்த் வந்து கடந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக வந்து நம்பர் ஒன் நாயகனாக வளம் வந்துட்டு இருக்கார் ஆரம்பத்தில் இருந்த வசீகரன் துளியளவும் குறையாமல் இன்றளவும் இவர் நடிக்கும் படங்களில் இருக்கு இதுதான் வந்து ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்குது இது உலகளவில் எந்த நடிகரும் செய்யாத மகத்தான சாதனை தான் இது இது போல் பல சுவாரஸ்ய விஷயங்களையும் சாதனைகளையும் படைத்து வந்தார் ரஜினிகாந்த் இனியுமே வந்து சாதனைகளையும் சுவாரஸ்யமான விஷயங்களையுமே படைத்து கொண்டு இருப்பாருன்னு வந்து எதிர்பார்க்கவும் படுது ரசிகர்கள் மத்தியில் அவர் கடைசி மூச்சு இருக்கும் வரை நடிப்பேன்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து பல படங்கள்லேயும் வந்து கம்மிட் ஆகி நடித்துக்கொண்டவும் இருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்